ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து புதுசாக வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு, சரி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, கேந்திரி வித்யாலயா சங்கதான் அப்படின்னா கேவின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேந்திரி வித்யாலயா ஸ்கூல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சரிங்களா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த வருஷத்தோட 15th நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் கேந்திரி வித்யாலயா சங்கதான். இதெல்லாம் நான் டீச்சிங் ஸ்டாஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் வரும், அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற ஜாப்லாம் வந்து வரும். சரிங்களா, இது வந்து கேந்திரி வித்யாலயா சங்கதான்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி கீழே வர ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். சரியா, இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 25 ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஆக்ரா, அகமதாபாத், பெங்களூர், போபால், புவனேஸ்வர் அப்படிலேருந்து சென்னை உட்பட ஒரு 25 ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும், ஒன்று ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும் இல்லைனா இந்த 25 ரீஜனல் ஆஃபீஸஸில் இருக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1252 கேந்திரி வித்யாலயா ஸ்கூல் இருக்கான் இந்தியா ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஸ்கூல் வந்து அப்ராட்லேயுமே வந்து இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 ஜோனல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இதுவுமே வந்து வச்சுருக்காங்க. கேந்திரி வித்யாலயா ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, 12th வரைக்கும் கோ எஜுகேஷனல் ஸ்கூல் தான் அது. சரியா, இது ஒரு ஸ்கூல் தான், அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஸ்டெனோகிராஃபர், ஓகேவா, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து பாருங்கள், கொடுத்துருக்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து நடத்துவாங்க. சரியா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சில இடத்துலலாம் இருக்குது, அங்கெல்லாம் நடத்துவாங்க. கேண்டிடேட்ஸ் மே பி போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா. இனிஷியல் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுதோ அங்கே தான் வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் மெயினாக நம்ம வந்து ஸ்டெனோகிராஃபர் மற்ற இந்த டைப் ரைட்டிங் லெட்டரை மட்டும் பார்த்துக்கலாம், மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் சொல்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் இருக்குது, பிரின்சிபால் இருக்குது, அப்புறம் வைஸ் பிரின்சிபால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பிஜிடி, டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கூட என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஹிந்தி, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உட்பட பயோடெக் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரைனட் டீச்சர் கிராஜுவேட் டீச்சர் டிஜிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே வந்து இருக்குது. இதை பார்த்துக்கோங்க, லைப்ரேரியன். சரியா, இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக. அதுக்கப்புறமா ப்ரைமரி டீச்சர், மியூசிக்கு, ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இது வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்புறமா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதில் பண்ணலாம், சர்டிஃபிகேட்ஸோடு முடிச்சிருக்கணும். அப்புறம் சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் ரிலேட்டடான ஜாபு தான் இதுமே. அப்புறம் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், இதுமே வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் ரிலேட்டடான ஜாப் தான். ஸ்டெனோகிராஃபர் மெயினாக நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா, மொத்தம் 54 வேகன்சி இருக்குங்க, பார்த்துக்கோங்க. யூஆரில் ஒரு 23, அப்புறம் ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் ஒரு 14, எஸ்சியில் ஒரு 8, எஸ்டியில் ஒரு 4, இடபிள்யூஎஸில் ஒரு 5. மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 54 இருக்குது. சரிங்களா, அதனோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கீழே பார்க்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி அதெல்லாம் நம்ம கீழே பார்க்கலாம். சரிங்களா, பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இதை பார்த்துக்கோங்க, பிரின்சிபால் நீங்கள் பார்த்துக்கலாம், வைஸ் பிரின்சிபல், பிரின்சிபால், பிஜிடி, அதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் நான் வந்து இது பண்ணுற லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு மெயினாக நம்ம வந்து பார்க்க போகிறது லைப்ரேரியன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சில கோர்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஊர்லேயே சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஜுவேட் வித் 1 இயர் டிப்ளமா இன்ஸ் லைப்ரரி சயின்ஸ் ஃப்ரம் இயர் லைப்ரரி சயின்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இது வந்து பார்த்துக்கோங்க, சேலரியுமே நல்லா இருக்குது பாருங்கள், லெவல் 7. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னா இது வந்து யூடிசி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து வேணும். யூடிசின்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்னு வந்து சொல்லுவாங்க, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு டேரெக்டாகவும் போகலாம் இல்லைனா எல்டிசியாக இருந்து ப்ரொமோட் ஆகியும் போகலாம். எல்டிசின்றது லோயர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா டைப்பிஸ்ட் மூலமாக தான் வந்து போக முடியும், டைப் ரைட்டிங் வச்சு தான் நீங்கள் வந்து போக முடியும். சரிங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் நீங்களுமே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சீனியர் செக்ரட்டேரியேட் அசிஸ்டண்ட், இதுக்கு தான் பாருங்கள், இதுக்கு வந்து எல்டிசி வந்து வேணும். எல்டிசினா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இதுக்குமே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மெயினாக வருவோம் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2.
பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஃபோர் சேலரி தான், 25,500 ரூபா. அதுதான் பேசிக் பே. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்சஸும் வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 27, சரிங்களா. இது இல்லாமல் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. என்னென்ன குவாலிஃபிகேஷனாக 12th முடிச்சிருக்கணும் நீங்கள், தென் 80 வேர்ட்ஸ் பர் மினிட் நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். 80 வேர்ட்ஸ் பர் மினிட் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கனாலே போதுமானது, சரிங்களா. சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்ளிகேஷனில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், சரியா. மோஸ்ட்லி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் இருக்கும், 10 மினிட்ஸ் பேசேஜ் வந்து இருக்கும், ஓகேங்களா. 10 மினிட்ஸ் டிக்டேஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் 50 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்குது, சரியா. ஏஜ் 27, சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க, 12th படிச்சிருக்கணும், ஸ்கில் டெஸ்ட் டீட்டெயில்ஸ், சரியா. மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 54 வேகன்சி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும், டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு வந்து இருக்கணும், ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி கேட்டிருக்காங்க, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், சரியா. இந்த நாலுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் 27, சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 20,000, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், மற்றவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். விமன் எந்த கேட்டகரி இருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு பிஜிடி, டிஜிடி, லைப்ரேரியன், பிஆர்டி ஒன்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே பாருங்கள், சரியா. நெக்ஸ்ட்டு இது மெயினாக சில டிக்டேஷன், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, 26/12/2022. இதுக்குள்ளே உங்களுடைய ஏஜ் வந்து கரெக்டாக அந்தந்த சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கணும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும், அதை வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மெயினான செலெக்ஷன், சரி, ஓகே. எப்படி மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட்டு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட், இது ரெண்டுமே சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூ இருந்துச்சுன்னா இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. வேறு எந்த மெத்தடும் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி, எல்டிசி, இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே வந்து ஷார்ட் ஹேண்டு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும், சரியா. வேறு அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்காது, சரியா, இன்டர்வியூ வந்து இருக்காது, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி நோ இன்டர்வியூ ஃபார் தி போஸ்ட்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், சரிங்களா. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8 இடத்துல, அரௌண்ட் ஒரு 8 இடத்துல நடக்கிறதா வந்து போட்டிருக்கு. எங்கெல்லாம் பாருங்கள், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், திருச்சிராப்பள்ளி, சரியா, இந்த அரௌண்ட் 6 இடத்துல வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தெலங்கானாலையுமே இருக்குது, ஆந்திராலையுமே வந்து இருக்குது, சரியா. நீங்கள் அங்கேயுமே போயிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், திருப்பதி இருக்குது பக்கத்தில், சரியா. வேணும்னா நீங்கள் அங்கேயுமே போயிட்டு கூட எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்ளிகேஷனில் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிட்டிஸில் வந்து இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக இல்லைன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து மாற்றிடுவோம், தென் அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மாற்றிடுவோம். மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற சென்டர்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஃபுல்லாக அதை படித்து பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஒரு ஆள் வச்சுக்கலாம் எக்ஸாமினேஷன் உங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக, அதுக்கு 40% வந்து இருக்கணும். இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படியே, சரியா. தென் அட்மிட் கார்டு இருக்கணும், ப்ராப்பர் அட்மிட் கார்டு நீங்கள் வந்து வச்சுக்கணும், இல்லைனா வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சிலபஸ் வந்து இதுக்கு என்ன அப்படின்றத அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க, சரியா. சப்போஸ் இந்த ஆஃபீஸ் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு, இல்லை உங்கள் ஊரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே நோட்டீஸ் போர்டில் இருக்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரியா. அப்புறமா ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, சரியா. அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி மெசேஜஸ்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் இன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அவங்க வந்து கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூக்கோ இல்லைனா ஸ்கில் டெஸ்ட்டுக்கோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும், சரியா. இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும், வேறு எந்த ஒரு இதுவுலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, சரியா. இதுக்கு ஒரு பர்சனல் மெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர் வந்து வேணும், சரிங்களா. அந்த மொபைல் ஒரு பர்சனல் மெயில் ஐடி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இல்லைனா ஒன்று க்ரியேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா
எல்லா டீட்டெயிலுமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணணும், தென் எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரியா, யூசர் ஐடி எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க, ஸோ தட் நீங்கள் அதை ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். சரியா, அப்ளிகேஷன் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் மற்ற ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. சரியா, மற்ற போஸ்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மெயினாக வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200. சரியா, 1200. தென் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். ஃபோட்டோ ஒட்டிட்டு அதை நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு வரணும். தென் மற்ற சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரியா, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பார்த்துக்கோங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, தென் எந்த நேம் சேஞ்சஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. டென்த்து சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ உங்களுடைய மார்க்ஷீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எந்த சேஞ்சஸ்மே வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. தென் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு வந்து மெசேஜஸ்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, ரெகுலராக நீங்கள் வந்து வெப்சைட்டுமே வந்து சேஞ்ச் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றுக்கு மேலே நீங்கள் வந்து போஸ்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மொத்த அமௌண்ட்டும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, மொத்த அமௌண்ட்டும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஜிடி டிஜிடிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து எக்ஸாம் நடத்துன்ற மாதிரி. நீங்கள் மற்றபடி டைப்பிங்கெலாம் வந்து ரெண்டு போஸ்ட் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டு 5ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 26. சரிங்களா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து டேட் வந்து அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. சரியா, இந்த வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டே, அவங்களுடைய கேவிஎஸ் வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரியா, அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்புறமா வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தென் எல்லாமே வந்து 10 TATன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா எந்த ரீவேல்யூஷனுமே கிடையாது. தென் ரீசெக்கிங்கும் பேப்பர் ஆன்சர் ஷீட் வந்து ரீசெக்கும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கண்டக்ட் பண்ணது. தென் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த மெயில் ஐடிக்கே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரியா, சப்போஸ் நீங்கள் எதனா வந்து அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீழ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபீஸ் கட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் கீயை சேனல் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா வந்து ரீஃபண்ட் ஆகாது. சரியா, எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த இன்டர்வியூ டேட்டு வென்யூ டேட்டா எல்லாமே கட் ஆஃப் மார்க்ஸ் இது எல்லாமே கேவிசி கேவிஎஸ் வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. தென் ஃபைனல் ரிசல்ட்டு எல்லா டீட்டெயிலுமே கிட்டத்தட்ட சப்போஸ் நீங்கள் ஒரே ரெண்டு கேண்டிடேட் வந்து சேம் கேட்டகரியில் ஈக்குவல் மார்க் இருந்தீங்க அப்படின்னா ஓல்டர் இன் ஏஜ் ஓல்டர் கேண்டிடேட் ஏஜ் அதிகமாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் மற்ற டீட்டெயில் பாருங்கள், ட்ராவல் அலவன்ஸ் டேர்னஸ் அலவன்ஸ் எதுவுமே இதெல்லாம் கிடையாது. சப்போஸ் எதனா ரீஎக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் நீங்கள் திரும்பியுமே வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அதெல்லாம் நடக்காது. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 2 வருஷம் உங்களுக்கு ப்ரொஹிபிஷன் பீரியட் இருந்து இருக்கும். சரிங்களா, ப்ரொஹிபிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 வருஷம் இருக்கும். வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில் பார்க்கலாம், கீழே பார்க்கலாம். மோஸ்ட்லி சொன்ன டீட்டெயிலை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. சரியா, எல்லா டீட்டெயிலுமே அவங்க வந்து பக்காவாக கொடுத்துட்டாங்க. சரியா, நீங்கள் எதுக்குமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நேம் சேஞ்ச் பண்ணுறது எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நடந்துக்கிறது இது எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எக்ஸாம் கொடுக்குற அந்த காமனான ஒரு இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் அது கிளியர் பண்ணுறோமோ இல்லையோ அடுத்த ஸ்கில் டெஸ்ட் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டேட் இருக்குது, 5ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு டேட் இருக்குது, 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரிங்களா, இதே மாதிரி எதனா வேறு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சேனலில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.